வணக்கம். கதை கேளு. ஒரு அரசர் தன்னோட அரசவையில் இருக்க அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு, நான் ஒரு மோதிரம் செய்ய போகிறேன், அதில் ஒரு பெரிய வைரம் கற்கள் பதிக்க போகிறேன், அதோட எனக்கு அந்த வைர கற்கள் பதித்த மோதிரத்தில் ஒரு கடிதமும் நான் வைக்க விருப்பப்படுறேன். அந்த கடிதம் எனக்கு ஆபத்தான சூழ்நிலையில் அது ஒரு மிக பெரிய விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு கடிதமாக இருக்கணும். ஆனால் அந்த செய்தி இரண்டு மூன்று வார்த்தைகள் மிகாமல் அந்த வாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அரசியலில் இருந்த அறிஞர்களும் பண்டிதர்களும் எல்லா புத்தகங்களையும் எடுத்து படித்து பார்க்குறாங்களாம். ஆனால் அவங்களால அப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்கவே முடியலையா. அரசருக்கு ஆபத்தான காலத்தில் உதவக்கூடிய செய்தி அதில் இருக்கணும், ஆனால் இரண்டு மூன்று வார்த்தைகள் மிகுதியாகாத ஒரு வாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிஞர்களும் பண்டிதர்களும் தேடி தேடி எல்லா புத்தகத்தையும் படிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அவங்களால உருவாக்க முடியலையா. அந்த நேரத்தில் அந்த அரசவையில் ஒரு வயதானவர் இருந்தாராம். அவர் யார் அப்படின்னா, அந்த அரசரை சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்துருக்காரு. அந்த அரசரோட அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டனால இந்த வயதானவர் தான் அந்த அரசரை எடுத்து வளர்த்துருக்காங்க. அதனால் அரசருக்கு அந்த வயதானவர் ஒரு வேலைக்காரராக தெரியாமல் ஒரு மதிப்பு மிகுந்த மனிதனாக தான் தெரிவாராம். அந்த வயதானவன் சொல்லியிருக்காரு அரசர்கிட்ட, நான் அறிவாளியும் இல்லை, பண்டிதனும் இல்லை, படித்தவனும் இல்லை, ஆனால் எனக்கு அந்த செய்தி தெரியும். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தை யார் சொல்ல முடியும் அப்படின்னா, தன்னை உணர்ந்த ஒரு மனுஷனால் மட்டும்தான் இந்த செய்தியை சொல்ல முடியும் அப்படின்னு அந்த வயதானவர் சொன்னாராம். எனக்கு எப்படி இந்த செய்தி கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த அரண்மனையில் நான் பல வருட காலமாக இருக்கேன், பல்வேறுபட்ட மக்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் உங்கள் அப்பா ஒரு ஞானியை இந்த அரண்மனைக்கு விருந்தாளியாக கூப்பிட்டாரு. அந்த ஞானி அவர் நான் செய்த சேவைக்கு எனக்கு இந்த செய்தியை நன்றியுரையாக கொடுத்தாரு. இப்போ நான் இந்த செய்தியை உனக்கு ஒரு சின்ன தாளில் எழுதி தரேன். இதன் இப்பொழுதைக்கு படிக்காத இந்த கடிதத்தை எழுதி சுருட்டி உன்னோட மோதிரத்தில் பதிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். உனக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ மட்டும் எடுத்து படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி அரசரும் அந்த வயதானவர் கொடுத்த கடிதத்தை தன்னோட மோதிரத்தில் பதிச்சு வச்சுக்கிட்டாராம். நாட்கள் கடந்தது. அரசருக்கு மிக மோசமான சூழ்நிலை. எதிரி நாட்டு படையெடுத்து வந்தவர்கள் எல்லாருமே இவங்களோட படையை இவங்க நாட்டை கைப்பற்றிட்டாங்க. அரசரோட நாட்டை கைப்பற்றினோடனே அரசர் தன்னோட குதிரையில் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போகிறாரு. ஆனால் அரசரை எதிரி நாட்டு மக்கள் விடலை. போர் வீரர்கள் இந்த அரசரை துரத்திட்டு போகிறாங்க. அரசர் உருவால் போகிறாரு. அரசரை துரத்திட்டு பல படை வீரர்கள் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அரசர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது மலையோட உச்சியில் போய் கடைசியாக நிற்கிறாரு. இதுக்கு மேலே அவரால் பயணம் செய்ய முடியாது. திரும்பி பார்த்தா மிகப்பெரிய குழி இருக்குது, அதில் விழுந்தால் எழுந்திருக்கவே முடியாது. அரசர் பயணித்த பாதையும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் குதிரை மிக கடுமையாக கணச்சிக்கிட்டே இருக்குது. அரசர் ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்தாரு. அப்போ அந்த பதட்டமான சூழ்நிலையில் அரசர் தன்னோட மோதிரத்துலேருந்து அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாரு. அரசர் அந்த கடிதத்தை எடுத்து படித்த உடனே மிக கடுமையான அரசருக்கு அமைதியும் நிதானமும் சூழ்ந்ததாம். ஆமாங்க, அப்படி என்ன அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததுன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருந்துச்சான். இதுவும் கடந்து போகும்னு அந்த வாக்கியத்தை படித்த உடனே அரசர் ரொம்ப அமைதியாக நிதானமாக, ஆமாம் இது கடந்து போயிடும் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்காரு. அடுத்த சில மணி துணிகளிலேயே அவர் சந்தித்த அந்த சூழ்நிலை முற்றிலுமாக தான் மாறிடுச்சான். ஆமாம், அவரை தேடிட்டு வந்த அந்த படை வீரர்கள் வேறு வழியில் அரசரை தேடி பயணிச்சுட்டு போயிட்டாங்களாம். குதிரையும் கத்தி கத்தி தோய்ந்து போயிடுச்சான். அதனால் இதுவும் கடந்து போகும்னு அந்த வாக்கியத்தை படித்த அந்த அரசரை சூழ்நிலை மாறின உடனே அந்த வயதானவருக்கு நன்றியை சொல்லியிருக்காரு. பிறகு சில மாதகங்கள் போக அரசரை தன்னோட படைகளை திருப்பி திரட்டி எதிரி நாட்டுக்கு போய் மீண்டும் தன்னோட நாட்டை கைப்பற்றிட்டு வந்துட்டார். இப்போ தன்னோட நாட்டுக்குள்ள மிக கோலாகலமாக மேலதளத்தோட படை வீரர்களோட மகிழ்ச்சியாக தன்னோட நாட்டுக்கு திரும்பி உள்ளே போகிறாரு. இப்போது அந்த வயதானவர் சொல்கிறாரு, அரசரே அந்த மோதிரத்தில் இருக்கிற அந்த செய்தியை எடுத்து படிங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசர் கேட்குறாரு, இப்போ நான் தோல்வி ஊற்ற நிலையிலே இல்லையே, நான் என்னோடய நாட்டை திருப்பி கைப்பற்றிட்டேன், என்னோடய மக்களோட இந்த மகிழ்ச்சியை கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கேன், இப்போ நான் எதுக்கு இந்த செய்தியை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த வயதானவர் சொல்லியிருக்காரு, நம்ம தோல்வி ஊற்ற நிலையில் மட்டும் இல்லை, வெற்றி அடைகிற நிலையிலையும் இந்த செய்தியை எடுத்து படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. உடனே அரசர் தன்னோட மோதிரத்திலிருந்து அந்த செய்தி எடுத்து படிச்சிருக்காரு. இதுவும் கடந்து போகும். இந்த செய்தியை இந்த சூழ்நிலையில் மக்கள் கோலாகலமாக பாடிக்கிட்டு இருக்காங்க, அரசர் வெற்றியை தலை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காரு. இப்போ இந்த செய்தியை படிக்கிறாரு, இதுவும் கடந்து போகும். இதை படித்த உடனே அரசருக்கு
தன்னோட ஆணவம் கர்வம்லாம் அடங்கி நிதானமான மனிதராக மாறிட்டாராம். ஆமாங்க, இப்படி தான் நாம் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றிகள் அடையும் போது கோலாகலமாக கொண்டாடி நம்ம வெற்றியை தலைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு முறை இதுவும் கடந்து போகணும்னு சொல்லி பார்த்தா நம்மளோட வெற்றியை தலைக்கு எடுத்துகிட்டு போய் அதை கனமாக மாறாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என்னடா வாழ்க்கை இதுன்னு நொந்து போகிறதுக்கு பதிலாக இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லி பாருங்கள். நம்மளோட பிரச்சனைகளுக்கு எப்படியும் ஒரு பக்கம் தீர்வு கிடைக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் அபூர்வ சக்தி வாய்ந்தது. எல்லாம் கடந்து போகும், எதுவும் இந்த உலகில் தங்காது. ஆம், எல்லாம் கடந்து போகும்.